வணக்கம் மக்கள் எல்லாருக்கும். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். மனிதர்கள் அடிக்கடி புலம்பக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, என்ன பாவம் செஞ்சனும், எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள், நான் என்ன பாவம் பண்ணணும், எனக்கு இப்படி தலைவிதி அமைஞ்சிருக்கு அப்படின்னு அடிக்கடி புலம்புறத நம்ம பார்த்ததுண்டு, கேட்டதுண்டு, ஏன் நம்மளே கூட சொன்னதுண்டு இல்லையா? ஒரு மனிதர் பிறக்கும் போதே அவங்களுடைய வினை வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியும். அடுத்த நொடி என்ன நடக்கும்ன்றது கூட அந்த வினை பயனின் மூலமாக தான் நடக்கும். ஒருத்தரோட செயல்ல இருந்தே நல்வினை தீவினைகள் வந்து பிறக்குது. நம்ம என்ன செய்யறோமோ அதற்கு தகுந்த வினை பயன்தான் இறைவன் நமக்காக கொடுக்கப்பட்டது. அந்த வினை கேற்றவாறுதான் ஒவ்வொரு மனிதரினுடைய பிறப்புமே அமையுது. இன்பமும் துன்பமும் உயர்வும் தாழ்வும் செல்வமும் வறுமையும் கூட ஒருத்தரோட வினை பயனுக்கு ஏற்றவாறுதான் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டு இந்த பூ உலகுக்கு அனுப்பப்படுது. கோவில் கோவிலா போறோம், காணிக்கு போடுறோம், உண்டு இல்லை, அம்மாவுக்கு மாலை வாங்கி போடுறோம், பட்டெடுத்து கொடுக்குறோம், கோவில் பணிக்கு செய்யறோம், அன்னதானம் கொடுக்குறோம், பரிகாரங்கள், ஜாதகம் பார்க்குற இடத்துல எல்லாம் என்ன பரிகாரம் சொல்றாங்களோ அது எல்லாம் செய்யறோம். இப்படி நம்ம என்னதான் ஓடி ஓடி பார்த்தாலும் நம்மளுடைய கர்ம வினைகள் என்னவோ அதுபடிதான் ஒவ்வொரு நிகழ்வும் நடந்துட்டு இருக்கு. அதை நிறைய பேர் சொல்றாங்க வந்து, அதாவது அம்மா நாங்க என்னெல்லாம் பண்றோம் அப்பையும் எங்களுக்கு எந்த தீர்வுமே இல்லையா அப்படின்னு. ரெண்டே ரெண்டு தான் தங்கம் இருக்கு. இந்த பாவத்தினுடைய கணக்கை தீர்ப்பதற்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட இரண்டே இரண்டு வழிகள் இருக்கு. அதுதான் சொல்லுவாங்க, எல்லாமே விதி பயனா நடக்குது அப்படின்னா அப்போ மதியால வெல்வோம்னு சொல்லுவாங்களே, அப்ப அந்த மதினா என்ன அப்படின்லாம் நம்ம கேட்டுக்குவோம். அந்த மதிதான் இந்த அறிவை பயன்படுத்தி ஒரு 20% இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு. அந்த வாய்ப்பு தான் தர்மமும் உண்மையான பக்தியோடு, உண்மையான ஒப்படைப்போடு, உண்மையான அன்போடு நம்மை நாமே இறைவனடி சமர்ப்பித்த இந்த இரண்டு விஷயங்கள் தான் ஒரு மனிதனை புனிதமாக்குவதும் அந்த மனிதனுக்குரிய துன்பங்களை மாற்றி அமைப்பதும். இந்த இரண்டு விஷயங்கள் தான் உண்மையாக எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒருத்தரனுடைய உதவியை தேடி போய் செய்யக்கூடிய தர்மமும், இரண்டாவதாக உள்ளன்போடு அதாவது ஒப்படைப்போடு இருக்கக்கூடிய பக்தி அன்பு, இறைவன் மீது அன்பு. இந்த இரண்டு காரியங்களும் உங்களுடைய கர்மா, உங்களுடைய பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உடைத்தெறிந்து தகர்த்தெறிந்து கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை, தாங்க முடியாத வேதனைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த 20% மதி. எங்களுக்கே ஒண்ணுமே இல்லையம்மா, எப்படி போய் தர்மம் செய்யறது? பக்தி கூட எங்களால உண்மையா போய் செய்ய முடியல, ஏன்னா அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. அந்த கஷ்டங்களை தான் சொல்ல தோணுதே தவிர உண்மையான அன்பும் பக்தியும் வரமாட்டேங்குது. அதோ ஒரு புறம் இருக்கட்டும். இரண்டாவதாக தர்மம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா எங்கனால போய் தர்மம் செய்ய முடியல, என்ன இருக்கு, எங்களுக்கே கஷ்டம், எப்படி தர்மம் செய்யறது? தர்மம் செய்யறதுக்கு உங்களுடைய மனம் இடம் கொடுத்தா போதும். உங்க மனம் எந்த விதமான ஒரு சங்கடமும் இல்லாம நம்ம கிட்ட என்ன இருக்கோ நம்மளுடைய சுயநலத்திற்காக கண்டிப்பா சில விஷயங்கள் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்? யாசகம் பெற்றாவது சாப்பிடுவோம், எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா கூட அந்த யாசகத்தின் வழியே நீ பெற்ற தானத்தை, தர்மத்தை, ஒரு இரண்டு துளி, இரண்டு பருக்க, ஒரு ஈக்கோ, ஒரு எறும்புக்கோ கொண்டு போய் நீ வைக்கிறது மூலமாவே நீ செய்யக்கூடிய தர்மம் உன்னை காக்கும். அதே போல இறைவன் மீது பக்தி. எங்களுக்கு கஷ்டமாவே இருக்கு, கஷ்டத்தையும் இறைவனையும் ஏன் ஒன்னு சேர்ந்து பாக்குறோம்? இறைவன் வேற, அவன் கொடுத்ததாக நாம் நினைக்கக்கூடிய கஷ்டங்கள்ங்கிறது அவர் கொடுத்தது கிடையாது, நீ உனக்காக சேர்த்து கொண்டது. அப்ப அந்த மனநிலைக்கு நீ வரணும். நமக்கு நடக்கிற எல்லாமுமே நமக்கானதே தவிர இறைவன் நமக்காக கொடுத்தது அல்ல. நம்ம என்ன செயல் செய்தோமோ அதற்குரிய பலன் அவ்வளவுதான், அதற்கு யாருக்கும் பாரபட்சமே கிடையாது. இறைவன் அடுத்து எல்லோருக்குமே ஒரே இதுதான், உள்ளத்தாலையும் உணர்வாலையும் நீ என்ன பண்ணியோ அதுதான் நடக்கும். உள்ளத்தாலையும் உடலாலையும் என்ன பாவங்கள் நம்ம செய்தோமோ அதே பாவங்களை கழிப்பதற்கு அதே உள்ளத்தாலும் உடலாலும் நம்மளால கழிக்க முடியும். பிறப்பின் போதே நம்ம கூடவே வரக்கூடிய பாவத்தால் செய்த வினை பயன்களை மாற்றி அமைப்பதற்கு, நம்மளுடைய பாவங்களை குறைப்பதற்கு, இந்த வினை பயனை அகற்றுவதற்கு நாம செய்யக்கூடியது உண்மையான பக்தியும் உண்மையான தர்மமும் தான். அப்படிப்பட்ட தான தர்மத்தின் மூலமாக உங்களுடைய வினைப்பயனை குறைத்து இன்பமோடு சந்தோஷமா ஆனந்தமா நிம்மதியா வாழணும் என்ற அருளாசியோடு விடை பெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.